Hello friends, male infertility அப்படிங்கறது increase ஆயிட்டு இருக்கு. Low sperm count இருந்தது அப்படினா female partner கிட்ட எல்லாமே நார்மலா இருந்தாலும் conceive ஆகிறதுக்கு delay ஆகும். தற்சமயம் வந்துட்டு 1 out of 3 couplesல வந்துட்டு male factor infertility இருக்கு அப்படிங்கற ஸ்டடிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அதற்கான காரணங்கள் என்னென்ன என்ன பண்ணா அந்த low sperm count வந்துட்டு overcome பண்ணி வரலாம். அதற்கான management என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மேலும் பல வீடியோக்களுக்கு சக்தி ஃபர்டிலிட்டின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமா உங்களோட ரிப்போர்ட்ஸ் அனுப்பியும் டவுட்ஸை கிளியர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அங்கேருந்து தான் நார்மலாக வந்துட்டு ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி டிரான்ஸ்போர்ட் ஆகி வெளியில் வருது. அதுக்கு நிறைய ஹார்மோன்ஸும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. நார்மலாக வந்துட்டு ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிறது டெஸ்டிஸில் தான், விரைப்பையில் தான். எப்போ வந்து ஸ்பெர்ம்ஸ் உருவாகுதோ அப்போ வந்துட்டு அது எபிடிடிமஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வந்து அதிலிருந்து ஒரு டக்ட் மூலமாக வந்துட்டு வெளியில் வந்துட்டு சீமன் வருது. நார்மலாக வந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா 60 to 75 டேஸ் ஆகும். இதற்கு நிறைய ஹார்மோன்ஸும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது, லைக் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், எல்ஹெச், டெஸ்டோஸ்டெரோன் அப்படின்ற ஹார்மோன்ஸும் ஹெல்ப் பண்ணி தான் நார்மல் சீமனை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இந்த மெக்கானிசமில் ஏதாவது ஒன்று வந்துட்டு கரெக்டாக நடக்கலை அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பெர்ம் நார்மலாக ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ காசஸ் ஃபார் லோ ஸ்பெர்ம் கவுண்ட் என்னன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால், இது ரெண்டுமே வந்துட்டு ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி வந்து ரொம்பவே கம்மி பண்ணிடும். ஆல்கஹாலை விட ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப கெட்டது. ஏன்னா செயின் ஸ்மோக்கர்ஸ் நிறைய பேரும் வந்துட்டு எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு வந்திருக்கிறாங்க. ஸ்மோக்கிங்கை வந்து மினிமம் ஒரு 3 to 6 மந்த்ஸ் முன்னாடியே கட் பண்ணிடுங்க. ஏன்னா ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 months ஆகும் அப்படின்றதுனால அப்போருந்தே நிறுத்திட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணும்போது ஆரோக்கியமான ஸ்பெர்ம்ஸை வந்துட்டு உங்களால் கொடுக்க முடியும். செகண்ட் வந்து வேரிகோசில், பிறப்பையில் உள்ள அந்த நரம்புகளோட வீக்கம் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இது வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது, மைல்டாக இருக்கலாம் இல்லாட்டி சிவியர் ஸ்டேஜஸும் இருக்குது. ரொம்ப மினிமலாக டூ மைல்டாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை, சர்ஜரி எதுவும் தேவையில்லை. அதே ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா சர்ஜரி பண்ணி இதை கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கவுண்ட்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது மூணாவது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இல்லாட்டி ரெட்ரோகிரேட் இஜாகுலேஷன். ஒரு சிலருக்கு வந்துட்டு விந்தணுக்கள் வந்துட்டு எடுத்து கொடுக்கறதுலேயே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை சேர்ந்துருக்கும் போது கரெக்டாக எரெக்ஷன் வந்து ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க ப்ராப்பராக ஒரு டாக்டரை மீட் பண்ணி உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து டேப்லெட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட கவுண்ட்ஸ் வந்து நார்மலாகிக்கும். அடுத்து இம்யூனலாஜிக்கல் இன்ஃபர்டிலிட்டி, ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாடியிலேயே வந்துட்டு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்துட்டு கில் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க டேப்லெட்ஸ் எடுத்து உங்களோட ஸ்பெர்ம்ஸ் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்தது அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நான் சொன்ன அந்த ஹார்மோன்ஸ்லேயோ ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன்லேயோ எதுவுமே வந்துட்டு ப்ராப்ளம் இருக்காது, பட் வெளியில் வர அந்த டக்கில் வந்துட்டு ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பெர்ம்ஸ் வந்து கரெக்டாக வெளியில் வராது. ஸோ அப்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க ஒரி பண்ண வேண்டாம், அந்த அப்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லாவே இருக்கும். அடுத்து ஹார்மோன்ஸ், பிரெயின்லேருந்து நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு சில ஹார்மோன்ஸ் வரும், லைக் எஃப்ஹெச்எஸ், எல்ஹெச், டெஸ்டோஸ்டெரோன். இந்த ஹார்மோன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா வந்துட்டு என்ன ஹார்மோன் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அந்த ஹார்மோன்ஸ் எதுவுமே செக்ரீட் ஆகலை, ஹைப்போகோனாடோட்ரோபிக் அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கொடுத்து உற்பத்தியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியும். இல்லை உங்களோட டெஸ்டிஸில் தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வேறு ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் எல்லாமே நார்மலாக சுரக்கும், பட் டெஸ்டிஸில் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சுரக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக எஃப்எஸ்எஸ் அப்படின்ற ஹார்மோன் ரொம்ப ஜாஸ்தி சுரக்கும், பட் டெஸ்டிஸ் வந்து உற்பத்தியே பண்ணாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் டீசா பீஸா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ஜிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் மூலமாக ஸ்பெர்ம்ஸ் எடுத்து அடுத்தது டெஸ்ட்யூப் பேபிக்கு போக வேண்டியது இருக்கும். அடுத்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோமல் ப்ராப்ளம் இருக்கும், அகெயின் அதே தான் டெஸ்டிஸில் வந்து இருக்கிற குரோமோசோம்ஸில் வந்து ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அவங்களால நார்மலான ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு தனியாக டெஸ்ட் இருக்குது, லைக் ஒய் குரோமோசோம் டெஸ்ட்டு இல்லாட்டி கிளைன்ஃபென்டல் சிண்ட்ரோம். என்ன உங்களோட ஜெனட்டிக் ப்ராப்ளம் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற ஜெனட்டிக் கவுன்சிலிங் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் போக வேண்டியது இருக்கும். ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ்னால பிளாக்கேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம். ஸோ இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க ஜஸ்ட் ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை வந்து கரெக்ட் பண்ணாலே ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்து இருக்கும். ஸோ அதை கரெக்டாக பிளட் டெஸ்ட் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும்.
ஸோ நான் சொன்ன இதெல்லாம் தான் உங்களுக்கான காரணங்கள். அதற்கான டயக்னோசிஸ் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி எடுப்போம். உங்களுக்கு ஏதாவது டாக்ஸிக் எக்ஸ்போஷர் இருக்கா, நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்க, ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல வேலை பார்த்தாலும் கவுண்ட் வந்து கம்மியாகும். அண்ட் உங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, உங்களோட ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, எல்லாமே ஹிஸ்ட்ரி எடுப்போம். அடுத்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், பீனிஸ்லேருந்து டெஸ்டிஸ்லேருந்து எல்லாத்தையுமே எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். ஸோ அது டெஸ்டிஸோட வால்யூம் ஏதாவது கம்மியாக இருக்கா அப்படின்றதையும் பார்த்து அதையும் கண்டுபிடிக்கலாம். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் அண்ட் யூஸ்ஃபுல் டெஸ்ட் வந்துட்டு சீமன் அனாலிசிஸ். இது வந்து ரெண்டு டைம் வந்து பண்ணுவோம். இந்த டெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 2 days ஆஃப் ஆப்சிடென்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் 2 தடவை இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 2 தடவையுமே கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லை மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போக வேண்டியது இருக்கும். அண்ட் சீமன் அனாலிசிஸ் வரும்போது வந்துட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம், இல்லை வீட்டில் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் வித்தின் 10 minutesக்குள்ளே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா அதுக்கு மேலே தாண்டி இருக்குது அப்படின்னா உங்களோட கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் காமிக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பார்ட். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சொன்ன ரீசன் வந்து ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து ரொம்ப ஹீட் உள்ள இடத்துல வந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதை கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு பெஸ்டிசைட்ஸ் இல்லை வேறு ஏதாவது டாக்ஸின்ஸ் எக்ஸ்போஷர் இருந்துச்சுன்னா உங்களோட ஒர்க்கை மாற்றிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு வேரிகோசில் தான் ரீசன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சர்ஜரி பண்ணிக்கலாம். இல்லை ஹார்மோன்ஸ்னால தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எக்ஸ்டர்னலில் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கொடுத்து இல்லை டேப்லெட் சப்ளிமெண்ட் எடுத்துட்டு உங்களோட கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். யூஸ்வலாக கவுண்ட் கம்மியாக இருக்குது இல்லை மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து நிறைய சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதில் கோஇன்சன் ஏ, செலினியம், ஆர்ஜினைன், ஜிங்க் அப்படி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அதெல்லாமே உங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட்டை வந்து பூஸ்டப் பண்ணும். அண்ட் நிறைய ஃபுட்ஸ் வந்து இருக்குது ஃபார் இன்க்ரீஸிங் த ஸ்பெர்ம் கவுண்ட். அதை நான் வேறு ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா அதை பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் தான் மெயின் காஸ் அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸை ஆன்டிபயோட்டிக் எடுத்து கரெக்ட் பண்ணாலே கரெக்ட் ஆகிக்கும். அண்ட் அப்ஸ்ட்ரக்டிவ் காஸ்னால தான் உங்களுக்கு ஸ்பெர்ம்ஸ் வந்து கவுண்ட் டிக்ரீஸராக இருக்குது அப்படின்னா அந்த அப்ஸ்ட்ரக்ஷனை சர்ஜரி மூலமாக நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ டெஸ்டிஸ் வெறப்பை தான் மெயின் காரணம், அதுலேருந்து உற்பத்தி இல்லை அப்படின்னா நான் சொன்னால் அந்த சர்ஜிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் பீசா டீசா அப்படின்ற ப்ரொசீஜர் மூலமாக ஸ்பெர்ம்ஸை எடுத்து அதில் எக்ஸி பண்ணி உங்களோட ஜெனட்டிக்லி மேடு உங்கள் குழந்தையே வந்துட்டு நீங்கள் பெற முடியும். அண்ட் அசோஸ்பமியா அப்படின்னு சொல்கிற ஸ்பெர்ம்ஸே இல்லாதவங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு என்ன காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அசோஸ்பமியா இருக்கிறவங்களுக்கு டெஸ்டிகுலர் பயாப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெஸ்டிஸ்லேயாவது உற்பத்தி வந்து இருக்கா அப்படின்றத எடுத்து பார்ப்போம். அப்படி இருந்தது அப்படின்னா அதன் மூலமாக நம்ம எக்ஸி பண்ணி குழந்தை பேர் பெற முடியும். ஸோ IUI இஸ் த ட்ரீட்மெண்ட் ஃபார் லோ ஸ்பெர்ம் கவுண்ட் அண்ட் மூமெண்ட் ப்ராப்ளம். அதே இது IVF அண்ட் எக்ஸி ஃபார் வெரி லோ கவுண்ட் அண்ட் வெரி புவர் சிமன் குவாலிட்டி. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் நிறையா இருக்குது. ஸோ மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். தேங்க்யூ.